ஆன்மீக தகவல். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் எடுத்துக்கிட்ட கேள்வி, வைரம் எல்லோரும் அணியலாமா? திரும்பவும் சொல்கிறேங்க, வைரம் எல்லோரும் அணியலாமா? இந்த கேள்விக்கான பதிலை இந்த ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நாம் பார்க்கிருக்கிறோம். பொதுவாக வைரம் அப்படிங்கிறது ஆடம்பரமான பொருளாகவும், சாஸ்திர ரீதியாக மட்டுமல்லங்க, ஆன்மீக ரீதியாகவே வைரம் அணிஞ்சிக்கும் பொழுது, வைரத்தை பயன்படுத்தும் பொழுது அதற்கு தனிப்பட்ட ஒரு மகத்துவம், ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறதாக நமக்கு தெரியப்படும் அப்படிங்கிறத அனுபவித்து பார்க்கும் பொழுது தெரியும். அந்த மாதிரி அதிர்ஷ்டங்களும், அதே சமயத்தில் பெருமைகளும், அதே சமயத்தில் உடலியல் ரீதியாக மருத்துவ மகத்துவங்களும் நிறைந்த இந்த வைரத்தை வந்து எல்லோருமே அணியலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பொதுவாக வைரம் அணிவதற்கு அவங்கவங்க ஜாதகத்தை பார்த்து அணிகிறது நல்லது. பொதுவாகவே ஆசைப்பட்டாலே வைரம் அணிகிறது அப்படிங்கிறது ஆபத்தில் முடியும். அதுவே வந்து நீங்கள் ஆசைப்பட்டால் கூட அதற்கான அனுமானங்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்குதான்னு பார்க்கணும். அந்த வகையில் யார் ஒருவர் ஜாதகத்தில் ஆடம்பரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பகை வீட்டில் இல்லாமலோ அல்லது நீச்சம் பெறாமலோ இருக்குதோ அவங்க வந்து வைரம் அணியலாம். உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் சுக்கர பகவான் கன்னி ராசியில் இருந்தார்னு வைங்களே, அவங்க வைரம் அணிகிறதுக்கு அவங்களுடைய சொந்த ஜாதகத்தை, அதாவது ராசி, அம்சம், நவாம்சம், திரேக்கானம், பாவகம், சஷ்டியாம்சம், திரிசாம்ச நிலைகளை கவனித்து அதுக்கப்புறம் அணியணும். அதே சமயம் யார் ஒருவர் ஜாதகத்தில் சுக்கர பகவான் மீன ராசியிலேயோ அல்லது ரிஷப ராசியிலேயோ அல்லது துலாம் ராசியில் இருக்குதோ அவங்கெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் வைரத்தை அணியலாம். அப்படி அணியும் பொழுது அந்த வைரத்தின் மூலமாக உங்களுக்கு பல்வேறு விதமான அதிர்ஷ்டங்களும் சிறப்புகளும் கிடைக்கக்கூடிய அனுகூலத்தை உணர முடியும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, பெத்தவங்களோ மற்றவங்களோ புத்தகமோ அல்லது தத்துவமோ கொடுக்க முடியாத மனோதைரியத்தை ஆன்மீகம் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ணி மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.